ஹாய்களோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்கிற ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து விரும்பி பார்த்துட்ருக்காங்க. அதனுடைய 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையும் உள்ள ப்ரமோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் போட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு திருமணம் மாதிரி குழந்தை இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் அம்மா அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறதாரையும் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அதை வந்து விஜயா வந்து பார்த்திங்கன்னா பணம் பணம் பணம்னு அலையிறவங்க, அதனால் அதை நம்பி மனோஜுக்கு இந்த பணக்கார பண்ண கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், கோடி கோடியாக பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ரோகிணியை வந்து மனோஜுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்து ரோகிணியும் ஓகே சொல்லி பத்திர வாக்குப்பாளர்லாம் கொடுத்தாங்க. ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கேருந்து இங்கே வந்து அங்கேருந்து வந்து மனோஜை வந்து பிடிச்சி திட்டுறாரு. 30 லட்சம் என் பணத்தை கொடுக்க உனக்கு கொடுக்க முடியாதா, அதை விட்டுட்டு இப்போ ரோகிணின்னு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்க அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் விட்டுருவேண்ணா, என் பணத்தை கொடுக்காமல் இந்த கல்யாணத்தை நடக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை மாரி திட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே அதை பார்த்துட்டு ஒளியே போய் மீனா வந்து அப்பாவை கூப்பிட்டு வர்றாங்க. அப்புறம் அப்பா அம்மா எல்லோரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து சொல்கிறாரு, இப்போ என்னடானே இப்போ முத்து வந்து பார்த்து இப்போ என்னடானே இவ ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், நான் விடமாட்டேன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, இவன் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து பாதையில் ஓடிடுவேன்ட்டு என்னுடைய பணத்தை தரலாமல் அவன் கல்யாணம் பண்ணினானா அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறத தாலியை கட்டாமல் பாதிலே விட்டு ஓடி போயிட்டான்னு போட்டு கொடுத்துருவேன், கல்யாணத்தை நிறுத்த விட மாட்டேன், பாதிலே நிறுத்திடுவேன், என் பணம் எனக்கு வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து திகச்சு போயிட்டாரு, அவங்க அம்மாவும் திகச்சு போயிட்டாங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா, ஏன்னா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க, மனோஜை திருமணம் பண்ணிக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கு அப்படிங்கிறத மறைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த வாரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சா உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.